யாருக்கும் புரியாத தண்டவாள மர்மம். பெனுகொண்டாவிற்கு சென்றதும் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த 365 ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை தரிசிக்க வேண்டும் என்று எப்படி பரபரத்தேனோ, அதே போல் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரின் பிருந்தாவனத்தை காண வேண்டும் என்றும் துடிதுடித்தேன். காலை 6 மணிக்கு திறந்தால் 10 மணிக்கு மூடிவிடுவார்கள். இப்போது செல்ல வேண்டாம், மூடி இருக்கும், நாளை காலை செல்லலாம் என்று சொன்னதை என் மனம் கேட்டால்தானே? இல்லை இல்லை, பூட்டி இருந்தாலும் பரவாயில்லை, இப்போதே செல்ல வேண்டும், வாகனத்தை திருப்புங்கள் என்றேன். என்னுடைய அவசரத்தை புரிந்து கொண்டு சரியான பாதையில் செல்லாமல் குறுக்கு வழியில் மலையடிவாரத்தில் குலுங்கி குலுங்கி சென்று ரயில்வே தண்டவாளத்தின் கீழே வாகனங்கள் செல்வதற்கான பாதையை போன்றும் மழை நீர் ஓடும் கால்வாயை போலும் இருந்த வழியில் சென்று உடனே இடதுபுறம் திரும்பி வாகனத்திலிருந்து இறங்கி நடந்து சென்றால் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் பிருந்தாவனம் சொன்னது போல பூட்டியிருந்தது. கிடைத்த இடுக்குகளின் வழியே விழிகளை உருட்டி பார்த்தபோது பிருந்தாவனமும் உட்புறமும் லேசாக தெரிந்தது. நாளையோ அதற்கு மறுநாளோ காலையோ சுருக்காக வந்து தரிசனம் செய்து கொள்ளலாம் என அங்கிருந்து விரைந்தோடி சுற்றுப்புறத்தையெல்லாம் வலம் வந்தேன். ஒரு நிலத்தின் முள்வேலியை விலக்கி கொண்டு உள்ளே சென்றால் ஐயகோ என என் மனம் ஓலமிட்டது. எத்துணை அழகழகான சிற்பங்கள் கேட்பாரற்று கிடைக்கின்றன. இது ஒரு பிரதான நுழைவாயிலை போல் இருக்கிறதே என நான் கேட்டபோது, ஆமாம், ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்த பிருந்தாவனத்திற்கு செல்லும் நுழைவு வாயிலாக இது இருந்தது என்றனர். அங்கும் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருந்தது. பெனுகொண்டா மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர்களுக்கு தின பூஜை, சில இடங்களில் வார பூஜை, இன்னும் சில இடங்களில் மாத பூஜை, சிலவற்றுக்கு வருஷ பூஜை என்றும் சொல்லினர். ஆனால் இந்த ஆஞ்சநேயருக்கு எப்போதும் பூஜையே இல்லை போல இருக்கிறதே. வருண பகவான் அபிஷேகம் செய்தால்தான் உண்டு. இதை போன்று இன்னும் எத்தனையோ என்று எனக்குள் ஒரு நடுக்கம் கூட ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியில் வந்து மீண்டும் தண்டவாளத்தின் கீழ் பயணித்து மேலேறி நின்றபோது பார்வைக்கு 8 தூரத்தில் பெனுகொண்டா ரயில் நிலையம் தெரிந்தது. சற்றே உயரமான மலைக்கு சென்று ரயில் வரும் வரை காத்திருந்து அது வளைந்து வரும் அழகை கண்டு ரசித்த போது எனது மன பாரம் எல்லாம் எங்கு சென்றதோ தெரியவில்லை. சிறு குழந்தையை போல் மனம் குதூகலித்தேன், கைத்தட்டி ஆரவாரித்தேன். ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தரின் பிருந்தாவனம் மூடியிருந்ததெல்லாம் இந்த அழகில் மறந்தே போய்விட்டது. அடடா, வீடியோவில் படம் பிடிக்காமல் விட்டுவிட்டேனே. கருவி இருந்தும் ரயிலின் வளைவில் மயங்கி விட்டு விட்டேனே. அதுதான் மனத்தில் படம் பிடித்தாயிற்றே என்று சமாதானமாகவில்லை. ஓவியர் சசியை நேரில் அழைத்து செல்ல வேண்டும், இல்லையேல் வீடியோ போட்டு காண்பிக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தை படித்த பின் பெனுகொண்டாவிற்கு செல்ல முடியாதவர்கள் இந்த படக்காட்சியை காண வேண்டுமென்றால் போட்டு காட்ட வேண்டும் என எண்ணினாலும் அடுத்து ரயில் வண்டி வரும் வரை காத்திராமல் மறுநாள் வரப்போகிறோமே, அப்போது பிடித்து கொள்ளலாம் என அங்கிருந்து நகர்ந்து மற்ற இடங்களுக்கு சென்று பின்னர் அதே போல் மறுநாள் ரயில் வரும் அழகை, அது வளைந்து வரும் அழகை படம் பிடித்த போது மனம் குளிர்ந்தது. ரயில் வளைந்து வளைந்து வருவதென்பது அவ்வளவு அபூர்வமான காண கிடைக்காத காட்சியா? எத்தனையோ இடங்களில் காணலாமே என நினைக்கிறீர்கள் தானே? ஆனால் இந்த அத்தியாயம் முழுதும் படித்து முடித்த பின் நீங்களும் இந்த இடத்தை காண என்னை போல் நிச்சயம் பரபரப்பீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் ஆனைக்குந்தியில் துங்கபத்ரா நதி மத்தியில் நவபிருந்தாவனத்தில் உள்ளது. ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனஸ்தரானது கிபி 1539 ஸ்ரீ வியாசராஜருக்கு பின் 1539 முதல் 1564 வரை பீடாதிபதிகளாய் இருந்தவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர். அவரது மூல பிருந்தாவனமும் நவ பிருந்தாவனத்தில் ஸ்ரீ வியாசராஜருக்கு பின்புறம் உள்ளது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தருக்கு பின் 1564 முதல் 84 வரை பீடாதிபத்தியத்தை ஏற்றவர் ஸ்ரீ ராமதீர்த்தர். இவரின் மூல பிருந்தாவனமும் நவ பிருந்தாவனத்தில் ஸ்ரீ வியாசராஜரின் வலது புறம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராமதீர்த்தருக்கு பின் கிபி 1594 வரை பீடாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர். இவரின் மூல பிருந்தாவனம்தான் பெனுகொண்டாவில் இருப்பது. ஆக ஸ்ரீ வியாசராஜர் மற்றும் அவருக்கு பின் வந்த 3 பீடாதிபதிகள் பிருந்தாவனஸ்தரான காலம் கிபி 16 நூற்றாண்டு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 20 நூற்றாண்டின் முற்பகுதிக்கு வருவோம்.
நமது பாரத திருநாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த காலம். நெடுஞ்சாலைகள், ரயில் சாலைகள் எங்கெங்கு இல்லையோ, எங்கெங்கு முக்கிய தேவையோ அங்கெல்லாம் அதற்கான ஆயத்தங்களில் இருந்தன. தார் சாலைகள் போடும்போது மக்களுக்கு லகுவில் எட்டக்கூடிய வகையில் ஊருக்குள்ளும் அல்லது ஊரை ஒட்டியும் அமைப்பது வழக்கம். ஆனால் ரயில்வே பாதைகள் போடும்போது, பிரதான ஊர்களுக்கிடையே போடும்போது, இடையிடையே வரும் ஊர்களுக்குள் பாதை சென்று வராது. மக்கள்தான் ரயில் நிலையத்தை தேடி வர வேண்டும். நாம் மந்திராலயத்திற்கு ரயில் மூலம் செல்ல வேண்டுமானால் மந்திராலயம் ரோட் எனும் ஸ்டேஷனில் இறங்கி 16 கிலோமீட்டர் தூரம் வேறு வாகனங்கள் மூலம்தான் செல்ல வேண்டியுள்ளது. ஆதோனியிலிருந்து வரும் ரயில் பாதை வலது பக்கமாக திரும்பி மந்திராலயம் வரை சென்று அங்கிருந்து மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனுக்கு வந்தால் யாத்ரீகர்களுக்கு ரொம்பவும் சௌகரியமாக இருக்கும். மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனை அடுத்து துங்கபத்ரா ஓடுவதால் அதன் மீது பாலத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் அந்த பக்கத்திலிருந்து மந்திராலயத்திற்கு பாதையை திருப்ப இயலாது. அதனால் சென்னை மும்பை மார்க்கத்தில் ஆதோனியிலிருந்து திருப்பி விடலாம். இது நமது சௌகரியத்திற்காக நாம் நினைப்பது. ஆனால் ரயில்வே நிர்வாகம் புறப்படும் இடமும் சேரும் இடமும் கூடுமானவரை நேராக இருக்க வேண்டும் என்று விரும்பும். பிற்காலத்தில் மந்திராலயம் வரை தனி பாதை அமையலாம். சில ரயில் வண்டிகள் அங்கு செல்லலாம், அல்லது விரைவு வண்டிகளின் மூலம் ஆதோனி அல்லது மந்திராலயம் ரோட்டில் இறங்கி வேறு உள்ளூர் ரயில்கள் மூலம் மந்திராலயம் செல்லலாம். இதற்கெல்லாம் சாத்தியக்கூறு உள்ளது என்றாலும் பிரதான நேர்வழி என்பதுதான் ரயில்வேயின் இலக்கு என்பதை சொல்ல வருகிறேன். அந்த ரீதியில் தர்மாவரம் பெங்களூர் ரயில் பாதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்தில் போட ஆரம்பித்தனர். தர்மாவரத்திலிருந்து பெனுகொண்டா வரை இருப்பு பாதை வேலை நடைபெற்று பெனுகொண்டாவிலிருந்து பெங்களூருக்கு பாதை போடும் வேலை நடைபெற்று வந்தது. பெனுகொண்டா ஊருக்கு வெளியே மலையை ஒட்டி ரயில்வே இருப்பு பாதை போட துவங்கினர். தற்போது ரயில் நிலையம் இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் தண்டவாளங்களை பதித்து வந்தனர். அப்படி வேலை செய்து வந்தபோது வழக்கம் போல் மாலை வேலை வந்ததும் வேலையை முடித்து கொண்டு ஊழியர்களும் பொறியாளர்களும் வீடு திரும்பினர். அடுத்த நாள் காலை வேலைக்கு வந்தபோது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. முதல் நாள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி நடந்திருக்கும், எப்படி நேர்ந்திருக்கும் என்றும் விளங்கவில்லை. அதாவது அவர்கள் வேலை முடித்துவிட்டு சென்றிருந்த தண்டவாளம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருந்தது. பொறியாளர்கள் வந்து பார்த்து அவர்களும் வியந்தனர். நேர் பாதையில் இருந்த தண்டவாளம் விலகி இருக்கிறதா, அல்லது நாம் தான் நேற்று இந்த நிலையில் விட்டு சென்றோமா, மாலையாகிவிட்டது, காலையில் சரியாக பொருத்தி கொள்ளலாம் என விட்டு சென்றோமா என்றெல்லாம் கூட அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. அந்த அளவிற்கு அந்த நகர்தல் இருந்தது. விலகியிருந்த தண்டவாளத்தை நேர் பாதையில் எடுத்து வைப்பதற்கே அன்றைய தினம் சரியாகிவிட்டது. வேலை முடிந்து கிளம்பும் போது ஒன்றிற்கு பல முறை சரிபார்த்து விட்டு வீட்டிற்கு சென்றனர். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தபோது மீண்டும் அதிர்ச்சி தான் அவர்களுக்கு காத்திருந்தது. முந்தைய நாள் கொஞ்சம் நகர்ந்திருந்த தண்டவாளம் இன்று இன்னும் சில அடி தூரங்களுக்கு மேல் தள்ளி சென்றிருந்தது. தண்டவாளத்தை யாரேனும் எடுத்து செல்ல முயன்றிருப்பார்களா? எடுத்து சென்று என்ன செய்ய போகிறார்கள்? அப்படி எடுத்து செல்வதுதான் முடியக்கூடிய காரியமா? கொஞ்சம் நகர்ந்திருந்ததை நகர்த்துவதற்கே ஒரு நாள் ஆகியதே, ஓரிரவில் எப்படி இத்தனை தூரம் விலகி வந்திருக்கிறது? இது மனிதனால் ஆகக்கூடிய செயல் அல்லவே என்று அவர்களுக்குள்ளாகவே ஆலோசித்து மீண்டும் தண்டவாளத்தை நேர்பாதையில் எடுத்து பொருத்த அதற்கான இயந்திரங்களை வைத்து பணியினை முடித்தனர். தண்டவாளத்தை கட்டையோடு சேர்த்து கம்பியால் அடித்து பிணைத்து அப்பா இப்போது ஏதும் செய்ய முடியாது என்று உறுதி செய்து கொண்டனர். எனதான் இரவில் நடக்கிறது என்பதை காவல் இருந்து பார்த்து விடலாமா என ஆலோசித்த போது எல்லோருக்கும் மனதிற்குள் ஒருவித பயம் இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நாம் தான் தண்டவாளத்தை கட்டையோடு நன்கு பிணைத்து விட்டோமே, ஒன்றும் ஆகாது என்று சொல்லி கலைந்தனர். ஆனால் அவர்கள் அடுத்த நாள் அவர்களின் எண்ணம் எல்லாம் தவிடு போடு ஆகியது. கட்டையோடு சேர்ந்து பெயர்ந்து தண்டவாளம் இன்னும் தூரத்தில் கிடந்தது. எப்படி எப்படியெல்லாமோ யோசித்தும் பொறியாளர்களுக்கு சிறிதும் பொறி தட்டவில்லை. இது என்ன மாயாஜாலமா, மந்திரமா, ஏதும் புரியவில்லையே என்பதோடு அடுத்து என்ன செய்வதென்றும் அறியாது நின்றிருந்தனர். சரி, என்ன செய்தாலும் மீண்டும் இதே கதைதான் நடக்க போகிறது, இன்றைக்கு வேறு வேலைகள் பார்ப்போம் என்று ஊழியர்களை மாற்று வேலையில் ஈடுபடுத்தினாலும் பொறியாளர்களுக்கு இது ஒரு புலப்படாத மர்மமாகவே இருந்தது.
குடியிருப்பு பகுதிகளும் அருகில் இல்லை. அப்படி இருந்திருந்தாலாவது இரவில் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று யாராவது கண்டுபிடித்திருக்க கூடும். அதற்கும் வழியில்லை. தர்மாவரத்திலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்த வேளையில் பெனுகொண்டாவில் மட்டும் ஏன் இப்படி தண்டவாளம் என்ன தங்கமா வெள்ளியா தூக்கி கொண்டு போவதற்கு, அல்லது பாதை இப்படி போவதில் யாருக்கேனும் ஆக்ஷேபமா? அப்படி இருந்தால் முறையிடலாமே. யாருடைய தனிப்பட்ட இடத்திலும் பாதை செல்லவில்லையே. அப்படியே தனிப்பட்டவர்களுடையதாய் இருந்தாலும் அவர்களுக்கான நஷ்ட ஈடு கொடுத்து அதன் பிறகுதானே அவர்கள் இடத்தை கையகப்படுத்தி உபயோகிப்போம். எப்படி எப்படியெல்லாமோ சிந்தித்தும் ஒரு முடிவுக்கும் வர இயலவில்லை. மாலையாகியதால் வீடு திரும்பினர். அனைவருக்கும் தண்டவாள நகருதல் குறித்த சிந்தனையிலிருந்து வேறு சிந்தனைக்கு மனம் நகரவில்லை.